ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறே? ரமேஷ் நான் கூப்பிட்டு கேக்குறேன். அவனை எல்லாம் போய் கூப்பிட்டு வச்சு கெஞ்சி வேண்டாமா. இதுல என்னமா தப்பு? காசா பணமா? ராஜா விட்டு அந்த பிள்ளை என்ன நான் கூப்பிட்டு வர சொல்றேன். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ண நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண மாட்டீங்களான்னு. உங்களுக்கு என்ன தம்பி உதவ முடியும்? நீங்க இந்த உதவி செஞ்சா வேறு செஞ்சுதான் செல்வி குடும்பத்தை காப்பாற்றணும்னு இல்ல, படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாமேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் கரெக்ட். படிச்ச பொண்ணு வீட்லயே இருக்கிறத விட வெளியே போய் வர்றது நல்லதுதான். அதுவும் செல்வி மாதிரி ஒரு அழகான புத்திசாலித்தனமான பொண்ணுக்கு வேலை தேடுறது ரொம்ப பெரிய காரியம் இல்ல. நீங்க நினைச்சா நான் எப்பவுமே கொஞ்சம் ஓப்பனா பேசுறவன். பெருசா ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க தம்பி. வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா? உங்க பொண்ணு கூட தெரியாம நான் பாத்துக்கிறேன். சீ நாய், போ வெளியில. நாய கூப்பிட்டு நடு வீட்டுல உட்காந்து வச்சு பேசின பாரு, அது என் தப்பு. பொம்பளை புரட்டி கேட்டதுல என்னமா தப்பு? உன் நிலைமை அதானே. தாலின கழுத்துல இருந்தா நீ மனைவின சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. அது இல்லாத வரைக்கும் அம்மா பேசி பாக்குறா போல இருக்கு. ஆனாலும் நல்லா தான் இருக்கு. உன் நடிப்பு நான் பேசுறீங்க, இந்த ஊர் பேசுது. இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கே வந்து பேசிட்டான். உடல ஒரு அழுத்தல மாட்டேன். இப்படி ஆத்திரப்பட்டுடுவீங்களோன்னுதான் கை குட்டி சிரிச்சது எல்லாம் உங்க காது கெட்டாம பாத்துக்கிட்டேன். குடல உருவி கழுத்துல மாட்டுறேன்னு இல்லையே, ஒரு தாலியை என் கழுத்துல மாட்டீங்க, அது போதும். 16 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் பல தடவை சொல்லிட்டேன், தாலி கட்டினா தான் தாரமா. சர்க்கவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு இப்ப நேரமும் இல்லை. நாளை கழிச்சு வர தைப்பொங்கல் திருவிழாவுக்கு நான் உங்க மனைவிங்கிற உரிமையில கழுத்துல உங்க தாலியோட தலை நிமிர்ந்து போகணும். இந்த ஊரா கண்பட்டாலும் பரவாயில்ல, என் பெண் பட்ட வேதனை எல்லாம் தீரணும். இந்த வயசுல நமக்கு ஒரு கல்யாணமா? வேடிக்கையெல்லாம் இருக்கும். அழைப்பு வச்சு அத்தனை பேரையும் கூப்பிட்டு அமக்கலமா நடத்த வேண்டாங்க. இதோ இந்த தெய்வத்து முன்னால ஒரு விளக்கு வச்சு ஒரு மஞ்சக்கயிற்றை என் கழுத்துல கட்டிடுங்க. இல்லைன்னா
இந்த கையால என் கழுத்தை நெரிச்சு கொல்லிடுங்க. விடிவாகம், உன் பொண்ணுக்கு தான் இருக்கும் நினைக்காது. நீ ஆசைப்படுறியன்னு எப்பவும் உன் கழுத்தை தாலி கட்டியிருப்பேன். ஆனா அப்பான்னு ஒரு தடவை கூட கூப்பிட அருகதை இல்லாத ஆயிட்டம் பார். அதை நினைக்கும் போதுதான் ஆத்திரமா வருது. என்ன சமாதானம் செய்யறே தவிர அவளை சம்மதிக்க வைக்கிறதுல நீ தோத்துட்டிய. கூப்பிட்டாங்க, கூப்பிட்டாங்க. உன் கழுத்துல அந்த கைத்தை தானே கட்டணும். ஆல் ரைட், கட்டுறேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, நீ போய் அந்த கிளாஸ் எடுத்து வா. பேசி பேசித்தான் என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டேன். நான் பேசாம இருக்கிறதுனால உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா வாழ்நாள் பூரா நான் உண்மையா இருந்துட்டேன். பொண்ண காப்பாத்துற வேகத்துல உன் பொட்டு அழிச்சிட்டியான்னு பாருமா. தாலி பாக்கியமே கிடையாதுமா. ரெண்டாவது முறையா நீ விதவை ஆக்கிய தாயே. செல்வி, வீட்டுக்கு போனேன், பூட்டி இருந்துச்சு. அம்மா ஜெயில இருந்து ஒரு 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ தனியா. உனக்கு கணவனா இருக்கிற தகுதி எங்க சூசைக்கு இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா உன்னை ஒரு துணையே இல்லாம விட்டுட்டு போறதுன்னா எனக்கு இந்த ஊர்ல உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்கா? போயிட்டு வரேன்னு சொல்லிக்கவாது நீ இருக்கேன்னு தான் வந்தேன். வர்றேம்மா, நீ நல்லா இருக்கணும்.